தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி அமைச்சர் மற்றும் டச் எஃப்எம் ஐரோப்பாவிற்கு சுத்தமான ஹைட்ரஜனை ஏற்றுமதி செய்வது குறித்து விவாதித்தனர். மதீனா எமிர் அல் ஷிஃபா ஹெல்த் என்ட்ரோமென்ட் நிதியை தொடங்கி வைத்தார். பட்டத்து இளவரசர் புரூனை சுல்தானை வரவேற்றார். 860 கிலோ ஹஷிஷ் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. 16 சவுதிகள் ரியாத்துக்கும் 250 ஊதிகள் அபாவிலிருந்து சனாவுக்கும் செல்கிறார்கள். சவுதியில் புற்றுநோய் உயிர்பிழைப்பு 50%, சில சமயங்களில் 97% பதிவு. சிரியா நெருக்கடியை தீர்க்க அரேபிய பங்கிற்கு வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு. சூடான் மோதல் சவுதி அரேபியா கவலை கொண்டுள்ளது. விரிவான செய்திகள். ஐரோப்பாவிற்கு சுத்தமான ஹைட்ரஜனை ஏற்றுமதி செய்வது குறித்து எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் நெதர்லாந்தின் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் வோப்கே ஹோஸ்ட்ராவுடன் கலந்துரையாடினார். சவுதி அரேபியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு சுத்தமான ஹைட்ரஜனை ஏற்றுமதி செய்வதற்கான நுழைவாயிலாக நெதர்லாந்தில் உள்ள ரோட்டர்டாம் துறைமுகத்தை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இளவரசர் அப்துல் அஜீஸ் மற்றும் ஹோக்ஸ்ட்ரா விவாதித்தனர். இக்கூட்டத்தில் சவுதி அரேபியாவின் ஆற்றல் துறையில் முயற்சிகள், உள்ளூர் மற்றும் சர்வதேச முயற்சிகள் மூலம் காலநிலை மாற்றங்களாக சவுதி பசுமை முன்முயற்சி மற்றும் மத்திய கிழக்கு பசுமை முன்முயற்சி ஆகியவை குறிப்பிடப்பட்டன. அல்ஷிஃபா என்டோமென்ட் மேற்பார்வை கவுன்சிலின் தலைவரான மதீனா இளவரசர் ஃபைசல் பின் சல்மான் இலவச சுகாதார சேவைகள் மற்றும் மருத்துவ காப்பீட்டின் கீழ் வராத சில வெளிநாட்டினருக்கான சுகாதார சேவைகளை செய்யும் நோக்கமாக ஹெல்த் என்டோமென்ட் நிதியை தொடங்கி வைத்தார். மதீனா பகுதியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பயனாளிகளுக்கு மனிதாபிமான பராமரிப்பு வழங்கும் சவுதி அரசின் நடவடிக்கையை ஆதரிக்கும் முயற்சிகளின் கீழ் அல்ஷிஃபா என்டோமென்ட் வருகிறது. ஹெல்த் என்டோமென்ட் ஃபண்ட் ஹோம் மெடிசின் அசோசியேஷன், மை பிளட் அசோசியேஷன், கிபாடாக் ஹயாத் அசோசியேஷன், ரியாயா அசோசியேஷன், புஷ்ரா அசோசியேஷன், தஹூர் அசோசியேஷன் மற்றும் குளூப்மெட் கம்பெனி ஆகியவற்றுடன் அல்ஷிஃபா ஹெல்த் என்டோமென்ட் 9 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதையும் அமீர் பார்வையிட்டார். பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் புரூனே தருசலாம் சுல்தான் ஹாஜி ஹசன் அல் போல்கியாவை வெள்ளிக்கிழமை வரவேற்று இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பின் வாய்ப்புகள் குறித்து ஜெத்தாவில் உள்ள அல் சலாம் அரண்மனையில் நடந்த கூட்டத்தில் விவாதித்தனர். மேலும் கூட்டத்தில் மாநில அமைச்சர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர், விளையாட்டு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு அமைச்சர், வர்த்தக அமைச்சர், பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல் அமைச்சர் மற்றும் சவுதி தூதுவர் கலந்து கொண்டார்கள். புரூனேயில் இருந்து பிரைஸ் அப்துல் மாலிக், இளவரசர் அப்துல் மதீன் மற்றும் இளவரசர் அப்துல் வக்கீல் ஆகியோர், மற்ற அமைச்சர்கள் மற்றும் சுல்தானின் மூத்த அதிகாரிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜஹாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் அல்வாடியா பார்டர் கிராசிங் பாயிண்ட் வழியாக சவுதி அரேபியாவுக்கு வரும் ட்ரக் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 860 கிலோவுக்கும் அதிகமான ஹாஷிஷ் கடத்தல் முயற்சியை முறியடித்துள்ளது. மேலும் எல்லை கடக்க வந்த ட்ரக் ஒன்றை கண்டறிந்து ஆய்வு செய்தபோது அதிக அளவிலான ஹஷிஷ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. 16 சவுதி அரேபியர்கள் மற்றும் 3 சூடான்கள் உட்பட மொத்தம் 19 கைதிகள் ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தனர். இதில் 250 ஹூதி கைதிகளும் அபா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சனாவிற்கு சென்றனர். ஏமனில் ஹூதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட சுமார் 800 போர் கைதிகளை உள்ளடக்கிய கைதிகள் பரிமாற்றத்தின் 2 கட்டம் இதுவாகும். பிரிக் ஜெனரல் அல் மாலிகி கைதிகள் பரிமாற்ற செயல்முறை அரசியல் மற்றும் ராணுவ கட்டளைக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக கூறியுள்ளார். ரியாத் விமான நிலையத்தில் தரையிறங்கிய கைதிகளை ஜெனரல் ஃபயாத் அல் ருவெய்லி, லெப்டினன்ட் ஜெனரல் முட்லக் அல் அசிமா வரவேற்றனர். 120 முன்னாள் கைதிகளை ஏற்றிச் சென்ற விமானம் அபா நகரிலிருந்து சனிக்கிழமை புறப்பட்டது. ஏமனில் உள்ள 6 விமான நிலையங்களுக்கு 15 விமானங்களை இயக்கி இருதரப்பிலிருந்தும் சுமார் 800 கைதிகளை பரிமாறிக்கொண்டனர். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் விமானங்கள் 318 கைதிகளை ஏமன் தலைநகர் சனா மற்றும் ஏடனுக்கு கொண்டு சென்றது. ஹூதி குழுவால் விடுவிக்கப்பட்ட 69 கைதிகளில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மஹ்மூத் அல் சுபைஹி மற்றும் ஏமன் ஜனாதிபதி அபைத்ரபோ மன்சூர் ஹாடியின் சகோதரர் நாசர் மன்சூர் ஹாடி ஆகியோர் அடங்குவர். அக்டோபர் 2020 நடந்த கடைசி பெரிய பரிமாற்றத்தில் 1050 மேற்பட்ட கைதிகள் விடுவிக்கப்பட்டனர்.
20 மார்ச் 2023 அன்று சுவிட்சர்லாந்தின் பெர்னில் முடிவடைந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக இந்த வெளியீட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. கிங் ஃபைசல் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சிஇஓ டாக்டர் மஜித் அல் ஃபயாத் முன்பு புற்றுநோய் மரண தண்டனையாக இருந்தது, ஆனால் தற்போது அந்த நிலை இல்லை என கூறியுள்ளார். KFSH NRC-யில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளில் 50% பேரும், லுகேமியா மற்றும் ஆரம்ப கட்டத்தில் மார்பக புற்றுநோய்க்கான மீட்பு விகிதம் 90% பேர் குணமடைந்ததாக கூறினார். KFSH NRC கடந்த ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் 25% பேருக்கு சிகிச்சை அளித்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. 1.5 ஆண்டுக்கு முன்பு திறக்கப்பட்ட மதீனா கிளையில் திறக்கும்போது 100 படுக்கைகள் மட்டுமே இருந்தது. தற்போது 2400 படுக்கைகள் கொண்டு இந்த கிளை செயல்படுகிறது. KFSH NRC புற்றுநோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இருதயவியல், நரம்பியல் மற்றும் மரபணு நோய்கள் போன்ற 5 முக்கிய சிகிச்சைகளை சிறப்பாக வழங்குகிறது. மேலும் ஒரு ஸ்டெம் செல் வங்கியை நிறுவி கடந்த ஆண்டு 1016 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளது. உலகிலேயே ஃப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் கண்டறிதல் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளும் முன்னணி மருத்துவ மையங்களில் இந்த மருத்துவமனையும் ஒன்று. பிராண்ட் ஃபினான்ஸின் வகைப்பாட்டின்படி 2023 ஆண்டிற்கான உலகின் சிறந்த சுகாதார நிறுவனங்களின் பட்டியலில் 20வது இடத்தையும் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் முதல் இடத்தையும் KFSH NRC பெற்றுள்ளது. வெள்ளிக்கிழமை ஜெத்தாவில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வளைகுடா வெளியுறவு அமைச்சர்கள் எகிப்து, ஈராக் மற்றும் ஜோர்டான் நாடுகளைச் சேர்ந்தவர்களை சவுதி வெளியுறவு அமைச்சர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியுள்ளார். சிரியா நெருக்கடிக்கு அரசியல் தீர்வே ஒரே தீர்வு என்றும், போராளிகளின் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் சிரியாவின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சிரியா நெருக்கடியை தீர்க்க அரேபிய தலைமை பங்கு வகிக்க வேண்டும் என்றும், பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கையின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். சிரியா நெருக்கடியால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் உயிர்களை இழந்துள்ளனர். சிரியாவில் ஒற்றுமைக்கான அழைப்பு மற்றும் அரபு உலகிற்கு திரும்புவது இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஒரு படியாகும். சூடானில் ராணுவம் மற்றும் இறைவு ஆதரவு படைகளுக்கு இடையே ஏற்படும் மோதல்கள் குறித்து சவுதி அரேபியா தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியா ராணுவ பிரிவினருக்கும் சூடானில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் அணிகளை ஒருங்கிணைக்க முன்னுரிமை அளிக்குமாறு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. ஒரு அரசியல் பிரகடனத்தை அடைவதை நோக்கமாக கொண்ட கட்டமைப்பு ஒப்பந்தம் சூடானுக்கும் அதன் மக்களுக்கும் பொருளாதார மீட்சி அடைவதில் பங்களிக்கும். சூடானில் உள்ள சவுதி அரேபிய குடிமக்களுக்கு ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் 00024999939666666 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு காட்டோமில் உள்ள சவுதி அரேபியாவின் தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. லக்கும் தீனுக்கும் வலியதீன், அவரவர் மார்க்கம் அவரவர்க்கே. நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், மார்க்க விஷயத்தில் யாதொரு கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. தவறான வழியிலிருந்து நேர்வழி தெளிவாக பிரிக்கப்பட்டுவிட்டது. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். லக்கும் தீனுக்கும் வலியதீன். நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறையை நிர்ணயித்திருக்கின்றோம். அதனை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். முஸ்லிம் சமுதாயத்தினரே, நீங்கள் கூறுங்கள். அல்லாவையும் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதையும், மேலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாகூபு ஆகியோருக்கும் யாகூபின் வழித்தோன்றல்களுக்கும் அருளப்பட்டதையும், மற்றும் முசா நபிக்கும் ஈசா நபிக்கும் வழங்கப்பட்டதையும், மற்றும் நபிமார்கள் அனைவருக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டவை அனைத்தையும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அவர்களில் யாருக்கிடையேயும் எந்த வேற்றுமையையும் பாராட்டுவதில்லை. இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக இருக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர். மேலும் அல்லாவினுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் கூறுவீர். படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற இறை செய்தியுடன் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் நபிமார்களையும் ஒரு முஸ்லிம் கண்ணியப்படுத்துவதோடு அவர்களை நம்பவும் வேண்டும். அவர்கள் அனைவரும் சகோதரர்களே. அவர்கள் அனைவரும் ஒரே இறைவன் பால், அவனது வேதத்தின் பால் அழைத்தவர்கள். நபி அவர்களுக்கும் மற்ற தூதர்களுக்கும் இடையில் எந்த வேற்றுமையையும் ஒரு முஸ்லிம் பாராட்டக்கூடாது. அப்படி ஒருவர் அவர்களை மதிக்காமல் நம்பாமல் வேறுபடுத்தி பார்த்தால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. மக்களை நன்னெறிப்படுத்தும் ஞானிகளும் சமய சீர்திருத்தவாதிகளும் நூற்றாண்டு தோறும் தோன்றுவார்கள். தீய நண்பரோடு பழகுவதை நிறுத்திவிடுங்கள்.
அவன் உங்களிடம் ஒரு தவறை கண்டால் அதை வெளிப்படுத்துவான், உங்களிடம் ஒரு நன்மையை கண்டால் அதை மறந்து விடுவான். நாவின் கற்பு மௌனமே. மகிழ்ச்சி. இறைவன் நாடினால் இஸ்லாம் சொல்வதை தொடர்ந்து பார்ப்போம். வாழ்த்துகள் என்கிற ரமலான் மாதத்தின் 26வது நோன்பின வாழ்த்துச் செய்தியை சவுதி தமிழ் மீடியாவின் நேயர்களுக்கு மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா அவர்கள் அனுப்பியுள்ளார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 21.82 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 86.20 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 81.81 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 323.25 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.10 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 232 ரியால்கள், 1 பவுன் 1856 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,595 ரூபாய் என்ற அளவிலும், 1 பவுன் 44,760 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.